நான் படியேறி மேல வந்தவன்ல, எதிரிகளை மிதிச்சேறி மேல வந்தவன். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077766. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சிக்கல் தம்பி ஜெயபாலின் அன்பு வணக்கம். நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே என்ன சொல்லியிருக்கிறோம்னா, அந்த 1000 ரூபா பெண்களுக்கான அந்த உரிமை தொகை என்ற ஒரு இது வரப்போ கிடைக்குமா கிடைக்காதா, அதை நம்ம வழக்கமாக சொன்னோம். நம்ம சொன்னத்தை பின்பற்றியா இல்லை முதலமைச்சர் எண்ணத்தில் உள்ள நம்ம சொன்னோமா என்பதை விட இன்றைக்கி சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கு அந்த உரிமை தொகை என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வரிசையாக சொல்கிறாங்க. இப்போ வந்து 7000 கோடி ரூபாய் 7 மாதத்துக்கு ஒதுக்கி இருக்குமே, இது மாதத்துக்கு 1000 கோடி ஆச்சா, எத்தனை பேருக்கு வரும்னா 1 கோடி பேருக்கு வரும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கார்டுகள் 1,97,000 என்பதை நம்ம திட்டவட்டமாக சொன்னோம். இதை தான் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நிலம் கொடுத்தோம், யாருக்கு கொடுக்கும், நிலம் அரசு மூலமாக நிலம் வழங்கப்படும், இலவசமாக வழங்கப்படும். நான் ஏற்கனவே 10 ஏக்கர், 5 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர் வச்சுருக்கோம்ல, வழங்க முடியும். நிலமில்லாத ஏழைகளுக்கு என்பது எழுதப்படாத ஒரு சட்டம். ஓகே, இப்போது பெண்களுக்கு வந்து எல்லா பெண்களும் கொடுக்க முடியுமான்னா, வருமான வரி, தொழில் பண்ணக்கூடிய வருமான வரி செலுத்தக்கூடிய பெண்கள் இருக்காங்க. வருமான வரி என்று எங்கே வருகிறது, நம்ம குடும்பத்துக்கு தேவையானது போக, சம்பாதிச்சது வந்து நம்ம தேவைகளுக்கு போனதே போக, மிச்சம் உள்ளதை அரசாங்கமே, மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே பார்த்தவங்களுக்கு போய் ஒரு மாதம் வந்து ஒரு 50,000, 1,00,000 கட்ட சம்பாதிக்கக்கூடியவங்களை கொண்டு போய் நான் 1,000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு காமெடியாக இருக்காது. ஓகே, இப்போ அடுத்தாப்பில் ஒரு கடையெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க. பெண்கள் தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு வரும்பொழுது, தொழில் முனைஞ்சு அதன் மூலம் வருமானம் வரக்கூடியவங்களுக்கு வரும்பொழுது யாருக்கே கொடுக்க முடியாது. இப்போ அவர் என்ன சொல்கிறார, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்தை இப்போ பேசுகிறாங்க என்னவென்றால், 1, கட்டிட தொழில், கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு வித்தவுட் எனி இது அந்த வறுமை கோட்டு கீழேன்னு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுது. இப்போ பூ விற்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க, பழங்கள் விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்க, கறி விற்கிறாங்க, கருவாடு விற்கிறாங்க. மீனவ பெண்கள் வந்து அந்த கருவாடு மீன்கள்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் என்பது, அதுவும் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு, அடிப்படையில் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, இது அந்த ஒரு 1000 ரூபா போனாக்கா அவர்களின் சிரமத்தை குறைப்பதற்கு தான் அதை கொடுக்குறப்ப மீன் விற்கிற மீனவ பெண்கள் எல்லாருக்கும். அது மாதிரி உழவு தொழிலில் இருக்கக்கூடிய, உழவுத்தொழில் இருக்கக்கூடிய நடவு நடுறாங்க, அந்த நாற்று பறிக்கிறாங்க, அறுவடை செய்கிறாங்க, களை எடுக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே உண்டு. இப்போ சில பேர் பென்ஷன் வாங்குவாங்க, அவர்களுக்கு இப்போ அரசு பணியில் இருக்காங்க, வங்கி பணியில் இருக்காங்க, அப்போ கம்பெனிகளில் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் அது வந்துடுது, இன்கம் டேக்ஸில் உடையாந்துடும். அவங்க வரும்பொழுது பேன் கார்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை போட்டு பார்ப்போம். ஏன்னா பழனிவேல் தியாகராஜா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இதை லிஸ்ட் எடுக்கிறப்போ இது வராது. இப்போ தெருவோர வியாபாரிகள் இருக்காங்க, இந்த தோசை சுட்டு விற்கிறவங்க, இட்லி சுட்டு விற்கிறவங்க எல்லோரும் விற்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரைஸில் வந்துடுறாங்க. இப்படி வரும்பொழுது நீங்கள் பார்க்கும்பொழுது என்னாச்சு, 1,98,000, அதாவது 1,98,00,000 சில்லற குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கும்பொழுது அதில் பாதி தான் வர முடியும். இதை யாரும் வந்து எனக்கு தரவில்லை என்று கேட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டில் கொடுக்குறாங்களா எனக்கு கொடுக்கலன்னாக்கா, நீங்கள் உங்களுக்குள்ள வருமான சான்றிதழ்னு ஒன்று போகும்போது அடிபட்டுரும். அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அன்றாட தொழில் செய்பவர்கள் சமையல் வேலை செய்கிறப்ப கூட இன்னொருத்தர் நல்லா குறிப்பாக சொல்லியிருக்காங்க, 1க்கு மேற்பட்ட வீடுகளில், அந்த வார்த்தை வந்து அப்படி வருது, 1க்கு மேற்பட்ட வீடுகளில் வேலை செய்பவர்கள், ஒரு பாத்திரம், ஒரு வீட்டில் வந்து பாத்திரம் கழுவாங்க, இன்னொரு வீட்டில் போய் துணி துவைப்பாங்க, இன்னொரு வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, இன்னொரு வீட்டில் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்துவாங்க, அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு வந்து வருமானம் ஒரு 1,500, 2,000 இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் என்று ஒன்று வரும்பொழுது பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, ஏன்னா அடிமையாக இருந்த, 12 காலமாக அடிமையாக இருந்த பெண்களை சட்டசபையில் அறிவிக்கிறாங்க. நீதி கட்சி வந்து கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கட்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வகுத்து, அது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் இப்போ, அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டில் அறிவிக்கிறப்ப என்ன சொன்னாங்க, அந்த கேஸ் வேலைலாம் ஏறிக்கிட்டு இருக்கு, அதை ஈடுகட்டும் வகையில் அந்த பணம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஆக எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டு
எல்லாரும் ஏதாவது நொண்டி மாட்டுக்கு சர்க்கிள் இது தான் சாக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அது கொடுக்கல ஏமாற்றி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. யாருக்கு என்ன தேவையோ பசி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு திட்டம் இருக்கும் பொழுது, இப்போது உதாரணமாக இப்போ பேருந்துகள் வந்து பெண்களுக்கு இலவசம்னு இருக்காங்க. இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இலவசம் என்பது ஒரு பக்கம், பெண்கள் கல்லூரி பெண்களுக்கு, அதை பெண்கள் பேருந்தில் ஏறாத பல மனிதர்கள் உண்டு, பல பெண்கள் பொம்பளை பிள்ளைய உண்டு ஃப்ரீயாக போகணுமேங்கிறதுனால. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த பேருந்து இலவசமாக பேருந்துன்னு இருக்கிறப்போ நான் ஓலா ஆட்டோவில் தான் போவேன், நான் இந்த இதில் தான் அந்த ஓலா ஆட்டோ ஹூபரில் தான் போவேன், அங்கே தான் உட்காந்துட்டு நான் மரில் ஒரு இலவசமாக இங்கேருந்து உதாரணமாக ஒரு செம்பாக்கம் இருக்குது, அல்லது வந்து ஒரு தாம்பரம் இருக்குது, இல்லை செங்கல்பட்டு, தமிழ்நாடு முழுதும் இலவசமாக சுற்றிட முடியும். நல்லா புரிஞ்சுக்க, தமிழ்நாடு முழுதும் இலவசமாக ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் செங்கல்பட்டு வரலையுமே பஸ் வந்து அந்த சிட்டி பஸ் இலவசம், செங்கல்பட்டுலேருந்து அந்த பக்கம் அப்படி போகிறப்போ வரிசையாக தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடலாம். இன்னும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நான் ஊபரில் போனேன், கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக போகிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் புளிச்ச எப்போக்காரவங்க சம்பளம் வாங்குறதுல வந்துட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா வந்து இதுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அவங்களுக்கு தர முடியாது. அதனால் தேவையானவர்களுக்கு நிலம் என்றால், நிலம் என்பது நிலம் இல்லாதவர்களுக்கு, அந்த இது யார் பயன்பாடு என்றால் பயன்பாடு இல்லாதவர்களுக்கு, தேவை இருக்கிறது ஆனால் வந்து அது வந்து வந்த லாபம் வரணும் நஷ்டம் இல்லை. அப்போ இப்போ இலவச அரிசின்னு சொன்னால் அது ஒரு நிலைப்பாடு. இலவச அரிசியே இப்போ வந்து மத்திய அரசியிலே இப்போ வந்து பரிசீலனையில் இருக்குது, யார் யார் கொடுக்கணுங்கிறது வாங்கி அற்புதமான அரிசியெல்லாம் வந்துருச்சு. அதே வாங்காமல் இருக்கிறப்போ இந்த ஒரு 1000 ரூபா கொடுத்தாக வங்கியில் வந்துருதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே என்னாச்சு, அந்த கொடுக்குறப்போ ஒரு கமிஷனு கட்டிங்கு கமிஷன் கரப்ஷன் அப்படிலாம் வரும்பொழுது அந்த வங்கியில் வந்து நேரடியாக செலுத்தியாச்சு, நேரடியாக போயிடும். அதுதான் இன்றைக்கி நிலைமை. இப்போ அதனால் இப்போ என்னாச்சு, எல்லாம் மக்கள் போகிற வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கிறோம், இந்த தொழில் பண்ணுறோம், அமைப்பு சாரா தொழிலில் இருக்கிறோம், சமையல் வேலையில் இருக்கிறோம், வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னு விஏஓஸ்கிட்ட இங்கேருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. விஏஓஸ் என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போகக்கூடியது இருக்குது, அவரிடம் சான்று வாங்கின அதோட மகளிர் திட்டம் என்று அவர்களை தான் இப்போ கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த 1000 ரூபா குடும்ப அந்த உரிமை தொகை, பெண்களின் உரிமை தொகை, நான் பெண்ணாக பிறந்ததால் எனக்குள்ள உரிமை என்பதை அந்த திராவிட ஆட்சியில் குறிப்பாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததில்லை, இன்றைக்கி இப்போ அந்த சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. அதனால் இவர்கள் யார் யாருக்கு தேவையோ அவர்கள் லைனில் இப்போ அரசியலேருந்து போயிடும், யார் கலெக்டருக்கு போயிடும், கலெக்டர் தாசார் போயிடும், தாசார்லேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் விஏஓட்ட போயிடும், விஏஓட்ட போகும்போது யார் யாருக்கு இந்த சான்றிதழ் வழங்கலாம் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். இதுக்கு சமமாக மகளிர் நலத்திட்டம், மகளிர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது, அங்கேயும் போயிடும். அப்போது அவர்களை அணுகி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டா செப்டம்பர் என்பது இந்த பேசிகிட்டு இருக்கப்போ ஓடி போகணும். இப்போ வந்து ஏப்ரல் ஆகி போச்சுல, ஏப்ரல் இந்த வரப்போகிறது, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு 5 மாதம் அதை கணக்கெடுப்பெல்லாம் வெரி சீரியஸாக போய் செப்டம்பர் 15 கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே இதை காத்திருக்காமல் யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவர்கள் தங்களுடைய உரிமை தொகை பெறுவதற்கு ஒரு ஏற்பாடுகளை செய்யுமாறு நம்ம ரோஜா தமிழ் டிவி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் ஹலோ. 1947 டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முருகதாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே வந்திருக்கிற சினிமா ரசிகர்கள், கௌதம் கார்த்திக் என்ற ரசிகர்கள், அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஹலோ. ஃபஸ்ட் நான் படம் பற்றி சொல்லிடுறேன், லவ் யூ டூ பா. 1947 இது நம்மளோட இண்டிபெண்டன்ஸோட கதை அப்படின்னு வரும்பொழுது, நிச்சயமாக ஒரு 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 தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ வலிகள் வேதனைகள் இருக்கும் பொழுது, ஒரு அடிமைப்பட்டு கிடந்த நாடு, பெரிய போராட்டம், நிறைய தியாகம், இதுக்கெல்லாம் அப்புறம் விடுதலை அடைஞ்சு வரும்பொழுது அந்த நாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ கதைகள் இருக்கும், எவ்வளோ வலிகள் இருக்கும். அதில் ஒரு சுவாரஸ்யமான
விஷயத்தை ரொம்ப வலி நிறைந்த ஒரு விஷயத்தை எடுத்து பொன்குமார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃப்ரம் டைட்டில்லிருந்து போஸ்டர்ஸ்லேருந்து ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே அவருடைய மெனக்கெடல் உழைப்பு எல்லாமே தெரியுது. பொன்குமார் பிரதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய ஜேர்னியையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன வந்திருக்கீங்கன்னு, அதை தாண்டி நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு உங்கள் மீதும் உங்களுடைய உழைப்பின் மீதும் இருக்கிற நம்பிக்கையை நான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது நீங்கள் இங்கே பேசும்போது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு பீரியட் ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க 1947 போது. ஸோ அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்படி ஒரு கதையை எடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்டில் அதை நீங்கள் சாத்தியப்படுத்தி, ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை நாளில் எடுத்தீங்கன்னு சொல்லி 49 நாளில் இந்த படம் முடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஏன்னா எல்லாரோட உழைப்பு அவ்வளோ பெருசுன்னு தெரியுது இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிறது. அண்ட் முதல் கதையை இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிறாருன்னா அவர் வந்து வாழ்க்கையில் சவாலை சந்திக்கிறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்காருன்னு நினைக்கிறேன். சவாலை சந்திக்க தயாரானவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தினுடைய விஷுவல்ஸ், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக் எல்லாமே, டெக்னிக்கல் சைடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் தோணுது, இந்த படத்தை நம்ம பார்க்கணுங்கிறதும் தோணுது. அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்த லெவல்லேருந்து இன்றைக்கி வந்திருக்க லெவலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற முருகதாஸ் சாருக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களோட உழைச்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய விஷஸ். சான் ரோல்டன் அவருடைய மெலடி, அது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. அவர் பேசும்போது ஒரு டோன் இருக்குது, பாடும்போது வேறு ஒரு டோனில் பாடுறாரு. அதுவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. அந்த சீனிகாரி சாங் பியூட்டிஃபுல். நான் ஃபஸ்ட் டைம் அது ரிலீஸ் ஆன உடனே நான் அது வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டு, அந்த டியூன், அந்த வாய்ஸ், அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. மற்ற சாங்ஸும் இப்போ கேட்டேன், நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக லக்கின்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாக சான்ரோல்டன் கான்சர்ட் பார்த்துருக்கோம் இங்கே நம்ம. ரொம்ப அழகாக, அதுக்கும் தேங்க்ஸ் பிரதர் உங்களுக்கு. அண்ட் எடிட்டர் அவருக்கு, கேமராமேன் இதற்கு, எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். ரெவதி உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். உங்களோட ஸ்க்ரீனில் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. இந்த படத்தில் எல்லாரும் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க. ஏன்னா பொன்குமார் அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிடும்பொழுதே அவர் கிடைச்ச கைத்தட்டல் சொல்லிச்சு. அவர் அவரோட உழைப்பின் மூலமாக எவ்வளவு மக்களையும் அன்பையும் சம்பாதிச்சிருக்காருன்னு. இந்த மக்களும் அன்பும் சம்பாதிச்சிட்டிங்க பிரதர். இந்த படத்தின் மூலமாக வெற்றியும் நிறைய பணமும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வார்த்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். புகழ், உங்களுக்கு என்னுடைய விஷஸ். ட்ரெய்லரில் உங்களுடைய நீங்கள் இது நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சுது ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும். நன்றி நன்றி. ஓகே, படத்துலேயே இருக்கு, படத்தில் மட்டும் பண்ணால் போதும் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் கௌதம் கார்த்திக் பிரதர், நான் சொன்ன மாதிரி நாங்கள் லண்டனில் ஒரு ஈவெண்ட் பண்ணும்பொழுது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். எனக்கு கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட் கார்த்திக் சார். ஆனால் கௌதம் கார்த்திக் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் கார்த்திக் சாரை மீட் பண்ணேன். பட் ஸ்க்ரீனில் சினிமாவில் பார்த்தது தான். ரொம்ப சார்மிங்கான ஒரு ஹீரோ. அதை தாண்டி சார்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, யாருடைய நடிப்பு சாயலுமே இல்லாமல் யுனீக்காக இருக்கிறது கார்த்திக் சார் தான். எல்லாருக்கிட்டையும் யாருடைய சாயலும் எங்கேயோ ஒரு டைம் பார்க்க முடியும். மேபி அது ஒரு ஃபாரின் ஆக்டராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டராக இருக்கலாம். நான் மற்றவங்க சொல்கிறதோட என்னையுமே சொன்னேன், நான் வந்து பாதி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான், அவர் பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு தான் நினைக்கிறேன். ஆனால் கார்த்திக் சார்க்கு அது ரொம்ப யுனீக்காக இருக்கும். அவர் ஒரு மெஸ்மரைசிங்கான ஒருத்தர். நான் ஸ்க்ரீனில் மட்டும் நினச்சேன், நேரில் பார்க்கும்பொழுதும் அவர்கிட்ட வந்தவுடனே டார்லிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவார். அதுலேயே நம்ம வந்து ஃப்ளாட் ஆகிடுவோம். அதே மாதிரியான அவர் எல்லாரையுமே டார்லிங் தான் கூப்பிடுவான்னு சொன்னேன். பட் அதே மாதிரி அவர் எல்லாரையும் எப்படி டார்லிங் சொல்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு டார்லிங் தான் கௌதம் கார்த்திக் பிரதர். ஃபர்ஸ்ட் நாள் நான் சந்தித்ததுலேருந்து ரொம்ப ஸ்வீட். அவர் பெரிய ஆக்டரோட பையன் அப்படின்றதெல்லாம் என்றைக்குமே காமிச்சிக்கிட்டதே கிடையாது. அண்ட் அவர் வந்து வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணார். இன்வைட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, அந்த வெட்டிங்கை வந்து அவரே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி தானே எல்லாத்தையுமே அழகாக பண்ணிக்கிட்டார் ஒருத்தர். ஸோ தனக்கானதை அவரே தேடி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் இவ்வளோ பெரிய ஹீரோவோட பையனாக இருந்தாலும், ஸோ அந்த கேரக்டர்லாம் தான். அதை தாண்டி நான் இன்றைக்கி ரொம்ப ரசித்த விஷயம், எல்லாரை பற்றியும் பேசி எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டது இருக்கு இல்லையா. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பேசுறது. சக்ஸஸ் வந்து
கேரியர் தான் டிஃபைன் பண்ணோம், பட் கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணோம். அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் இன்வைட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். கௌதம் பிரதர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட், நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு எவ்வளோ பிடிச்சதோ அதை விட இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரியல் டார்லிங் நீங்கள். உங்களுக்கு பேக் டு பேக் ரிலீஸஸ் வருது, ரெண்டு படத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொன்னது தான், நிறைய பேர் லைஃப்பில் அது நடந்திருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை நம்ம லக்குன்னு சொல்லலாம். பட் அது ரொம்ப அழகாக நம்ம யோசிச்சு பார்த்தா அது ஒரு பொறுப்புன்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து நான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சேனலில் அப்படியே அங்கங்கே ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஷோ வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு ப்ராப்பர் ஆங்கர் ஆனேன். அது அவங்க கொண்டு வந்த லக்காகவும் இருக்கலாம், பட் நான் வந்து எடுத்துக்கிட்ட பொறுப்பாகவும் இருக்கலாம். பட் கல்யாணம் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது வந்து மிகப்பெரிய வெற்றியின் அடையாளமாக கூட இருக்கும். நிறையா பேர் கல்யாணம் நமக்கு தாலி கட்டுற அன்னைக்கு தெரியாது, ஏன்னா இங்கே வந்து கல்யாணமாக போச்சு மாட்டினியா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம காமெடி பண்ணி பண்ணியே பழகிட்டோம். பட் அது லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுக்கான ஆரம்பம் தான் உங்களுக்கு இதுன்னு நான் நம்புகிறேன் கௌதம் கார்த்திக் பிரதர். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வர மிக முக்கியமான காரணம் ஏஆர் முருகதாஸ் சார். ஏஆர் முருகதாஸ் சாரோட அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் நான். அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் லைஃப்பில். ஏன்னா இது என்னால் ஒரு ஒரு பெரிய ஜேர்னியே பார்க்க முடியுது. அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தமிழக மக்களுக்கும், என்னுடைய ரசிகர்களான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஏழாம் அறிவு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தப்போ அது வந்து ஜெய் பிரதர் தான் ஹோஸ்ட் பண்ணார். அப்போ நான் அது வேறு சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு, நான் விஜய் டிவியில் இருந்ததுனால நான் ஹோஸ்ட் பண்ண முடியாத சூழல். ஆனால் நான் தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன் அப்போது. அதுக்கப்புறம் எங்கேயும் இப்போதும் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சார் ஆரம்பிச்ச ஃபஸ்ட் படம், அதோட ஆங்கர் வந்து நான் தான். இதே இடம் தான், இதே இடத்துல தான் நின்று நான் பேசினேன் நான். அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸோட அவங்க தயாரித்த படத்தில் மான்கராத்தி படத்தில் நான் ஹீரோவாக நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற இந்த 1947 நான் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபீல். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது, அது சீக்கிரம் நடக்கும். முருகதாஸ் சார், நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து, அதாவது சக்ஸஸ் கேரியரை டிஃபைன் பண்ணும், நம்ம கேரக்டர் தான் லைஃப்பை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது எல்லாரும் வாழ ஆசைப்படலாம். நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது உங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தர் பேசும்பொழுதும் அது தெரியுது சார். ராஜ்குமார் பிரதர் சொன்ன மாதிரி அவருக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்ச ஹீரோக்கள்ல நானும் ஒருத்தேன். அவர் தான் ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் அனுப்புறதோட நிறுத்த மாட்டாங்க சார். ஃபோன் பண்ணி, சிவா என் அசிஸ்டன்ட் தான் ஒரு சூப்பர் கதை வச்சுருக்காரு, நீங்கள் டெஃபினட்டாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அவங்க தயார் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் அவருடைய அசிஸ்டன்ட்ஸை வச்சு தயாரிக்கிற படத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வெளியில் யார்கிட்ட வேணாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எனக்கு வந்து நிறையா முறை ஃபோன் பண்ணி இந்த கதையை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய இயக்குனர் அதை நீங்கள் வந்து அது ஒரு வாட்டி கேட்டுடுறீங்களா அப்படி சொன்னாலே கேட்போம் நம்ம டெஃபினட்டாக. நான் சொல்கிறது இப்போ கூட இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மான்கராத்தே பண்ணும்போதும் அதுக்கப்புறமும் சரி ஃபோன் பண்ணி இந்த கதையை கேட்டு பாருங்க சிவா சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு அந்த படத்தை சொல்லி அந்த படத்தில் அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீன் அவன் தான் சொன்னான், அவன் சூப்பரான ஒரு ஆள், நீங்கள் அந்த படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட நிறைய பேர் அப்படி சொன்னதும் இல்லை. இது நான் இங்கே வந்து ஒருத்தர் வந்து வளர்ந்தா சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எப்படியாவது என் கூட இருக்க வளர்ந்துடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். வீரம் படத்தில் அஜித் சார் சொல்கிற டைலாக் தான், கூட இருக்கவங்க நாம் பார்த்துட்டா மேலே இருக்கிறோம் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் பெருசாக தான் சார் நடக்கும். இவ்வளவு பேருக்கு வந்து நீங்கள் ஒரு 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 பிரதராக இல்லை நிறையா டைமில் ஒரு அப்பாவா எப்படி இருந்து சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு மிகப்பெரிய லெசன் சார் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் ஒரு டைரக்டர் முன்னாடி கமிட் பண்ணும்பொழுது அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் இந்த அட்வான்ஸ் சம்மன விஷயத்தை சொல்லும்போது அவர் சொன்ன பதில் வந்து, அதெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்க, படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலன்றதான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படம் பண்ணுங்கள், இவரோட தான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் முருகதாஸ் சார். இது உங்கள்கிட்டருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே எழுதுறோம். நீங்கள் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணமாக சார். நீங்கள் இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல கதைகளை நீங்கள் வந்து
உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸில் வந்து எங்கேயும் எப்போதுமா இருக்கட்டும், ராஜாராணியாக இருக்கட்டும், ரங்கூனாக இருக்கட்டும், இப்போ 1947 இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லப்பட போகுதுன்றதும் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் உங்களோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதும் எனக்கு பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் என்னை இதுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு எனக்கும் ஸ்பெஷல் சார். அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது எனக்கு இன்றைக்கி இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி இங்கே பெருசாக ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணுன்ற ஆசை. ஆனால் அதுக்கு சிம்பிளான ஒரு ரூட்டை இந்த மொத்த டீமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தான் இங்கே என்ன வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தோடு இங்கே இருந்து நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஈவினிங். அண்ட் முருத சார், உங்களுடைய அசிஸ்டண்ட்டோட தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிமும் நான் பண்ண போகிறேன், ராஜ்குமார் பெரியசாமி என்பது. உங்களை பற்றி நாங்கள் பேசாத நாட்கள் மிக குறைவு, அந்த அளவுக்கு உங்களுடைய இம்பேக்ட் உண்டு. அண்ட் ராஜ்குமார் பிரதர் வந்து அவரும் நிச்சயமாக அடுத்த படத்தில் முருகதாஸ் சாருக்கு இன்னும் பெரிய பெருமையை தேடி தருவார். அந்த மாதிரியான ஒரு கதை தான் அவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கேற்ற உழைப்பை போடுறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா வெரி சாரி. ஒன்ஸ் அகெயின் இந்த என்டிஆர் 1947 டீமுக்கும் இப்போ மான் கராத்தை முடிஞ்சு தாண்டி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு திரும்ப மான் கராத்தை பண்ணுன்னா புரியல. இன்னுமேலாம் மான் கராத்தை கிடையாதுப்பா, அதான் மாவீரன் சொல்லியாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக கராத்தே தான். ஸோ தேங்க்யூ வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இந்த 1947 இந்த படம் அத்தனை பேருக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். நன்றினா தேங்க்யூ உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.